பெரியாரின் தத்துவத்தையும் அவரது கருப்பு உடையையும் சுற்றி நகரக்கூடிய தமிழ்நாடு அரசியல் களம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு நீதிமன்றம் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆகம விதிப்படி கட்டப்படாத கோயில்கள் எத்தனை அப்படிங்கிற அந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு அறநிலையத்துறை தயாரா? கருப்பு உடை போடக்கூடாது. பெரியார் பல்கலைக்கழகம் அன்பான வேண்டுகோள். யாருக்கு? மாணவர்களுக்கு. சொல்றத உடனே கேட்டுட்டா அவன் ஸ்டூடெண்டே கிடையாதே அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். காலம் மாறி போச்சு. செந்தமிழன் சீமானும் நம்ம ஹச் ராஜாவும் கூட்டு. களவாணி படம் ஏன் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது? அதுக்கான காரணமும் இருக்கு, பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னே. பெரியார் பல்கலைக்கழகத்தில் 21வது பட்டமளிப்பு விழா. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து அந்த பட்டத்தை வாங்குறதுக்காக ரொம்ப ஆண்டு காத்து கிடக்குறாங்க. எதுக்கு? படித்து முடிச்சோன்னா பட்டம் வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஆனால் பட்டம் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆளுநர் தான். ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரியான யோக்கியமான படித்த அறிவாளியான பட்டதாரியான இந்த நாட்டின் மீது மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபரான, அதுவும் தமிழ் மொழி மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதராக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி நேரடியாக வந்து அந்த மாணவர்களுக்கு பட்டம் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாணவர்களுடைய பட்டம் செல்லும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவருடைய டேட்டுக்காக காத்திருந்து 21வது பட்டமளிப்பு விழா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த 28ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழா தான் பஞ்சாயத்தாக மாறியிருக்கு. அதில் என்ன பஞ்சாயத்து பிரசாத் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வரும்போது சில எதிர்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரியான எதிர்ப்புகள் தான் ஆளுநருக்கு வந்துடக்கூடாதுன்னு பெரியார் பல்கலைக்கழகம் வித்தியாசமான சில அணுகுமுறைகளை கையாண்டிருக்கு. கருப்பு ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்மளை சொல்லலை, அது ஸ்டூடெண்ட்டுக்கு. அங்கே வந்து பட்டம் வாங்குறாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் அறிவுரை வழங்கியிருக்கு. மாணவர்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, சில மாணவர்கள் அதை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்ததுனால பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. காவல்துறை அறிவுரை சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து யாரும் மாணவர்கள் யாரும் பல்கலைக்கழகத்தில் நாம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த காட்சியில் கூட தெரியுது. அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க, கருப்பு உடையில் மாணவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அறிவுறுத்தி இந்த செய்தி வைரலாக சுற்றுது. உடனே சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு பதிவு போடுறார். யார்? மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் என்ன பதிவு போடுறாங்கன்னா, கருப்பு உடையில் வரக்கூடாதுன்னு பல்கலைக்கழகத்திலிருந்தும் காவல்துறையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. ஆளுநர் சனாதனம் அப்படிங்கிற சட்டையை கலட்டி வச்சுட்டு, ஆளுநர் மாளிகையில் கலட்டி வச்சுட்டு, ஆளுநரா உண்மையான ஆளுநரா மாணவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு ஆளுநராக வந்து கலந்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கார். சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே நான் போய் எங்கே போய் முறையிட அப்படிங்கிற பதில் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இதுக்கு பதில் யாராவது பதில் சொல்ல முடியுமா? இதுக்கு ஆளுநர் தான் பதில் சொல்லணும். ஸோ ஆளுநர்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நம்ம ஊர் பத்திரிகையாளர்களுக்கு கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் அதற்கான ஆளுநர் சரியான பதிலை சொல்லுவாரா அப்படிங்கிறது ஒரு குவஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆளுநர் நினைத்ததை பேசக்கூடிய அதிகாரம் படைத்தவர், அதிகாரம் அனைத்திலும் வலிமையானது அப்படிங்கிற வார்த்தை மாதிரி அவருக்கு தோன்றதெல்லாம் அவர் பேசுவார் அப்படிங்கிறது சமீபத்திய நாட்களில் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதுவும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து பெரியாரை பற்றி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே பேசு பொருளாக மாறி இருக்கு. அதற்கு முன்னதாகவே இந்த கருப்பு உடை அணிந்து ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்கன்னு மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவுரையும் சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறை சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இப்போ காவல்துறையில் வந்து ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் கருப்பு உடை போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு காவல்துறை ஜகா வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பெரியார் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, காவல்துறையே வந்து இந்த மாதிரி வந்து கருப்பு உடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லலைங்கிறாங்க. இருந்தாலும் வந்து மாணவர்கள் வந்து கருப்பு உடை போடாமல் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ ஸ்டூடெண்ட் என்னென்னு முடிவு எடுக்க போகிறாங்க? ஸ்டூடெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? கருப்பு உடை அணிந்து வரப்போகிறாங்களா, இல்லை காவி உடை அணிந்து வரப்போகிறாங்களா, இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வரப்போகிறாங்களா, இல்லை பட்டமளிப்பு விழாவுக்கே உரிய அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, பட்டமளிப்பு விழாலையும் சில பல்கலைக்கழகத்தில் பிளாக் ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க, வழக்கமாக இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து மாணவர்கள் எதாவது சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இங்கே கொஸ்டின் மாறு. கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாங்கன்னா அது ஆளுநருக்கு எதிர்ப்பா, திரடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கருப்புங்கிறது ஒரு நிறத்திற்கான ஒரு அடையாளம் தான், அது வந்து எதிர்ப்புக்கான அடையாளம்னு இங்கே ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் வந்து மாற்றப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே மாறும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தானே இருக்குது. அதனால் ஆனால் பெரியார் பல்கலைக்கழகத்திலேருந்து அந்த மாதிரியான உத்தரவு வந்ததுன்னா அதை மாணவர்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மாணவர்கள் வந்து எதிர்கால இளைஞர்கள், அவங்க தான் வந்து நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. அதனால் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மாணவர்கள் கேட்பாங்க. ஆளுநருக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கக்கூடாது மாணவர்களே, எப்படி எதிர்ப்புலாம் தெரிவிக்கக்கூடாது. அதனால் மாணவர்கள் நல்ல பிள்ளையாக வந்து நீங்கள் வாட்டுக்கு பட்டம் வாங்குறீங்கன்னா இந்த பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு படிக்கிற வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயம், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பெரியாரை சுற்றி தான் தமிழ்நாடு நகண்டுக்கிட்டு இருக்கு. அவருடைய தத்துவத்தையும் அவருடைய உடுத்தக்கூடிய உடையாக இருக்கக்கூடிய கருப்பு அப்படிங்கிற அந்த உடையை பற்றியும் தான் தமிழ்நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். கருப்பு உடையை பற்றி பேசியாச்சு. அவருடைய தத்துவம் எப்படி இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறது ஏற்கனவே இருக்கிறது தானே. அப்படின்னா விஷயம் இருக்குது, சேலம் சுகமணேஸ்வரர் கோயிலில் அர்ச்சகர் பணி நியமனம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2018 போடப்பட்ட கேஸ், அதில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுபொருளாக இருந்தது. அப்போ ஆட்கள் போடணும் அப்படின்னா வந்து அதுக்குன்னு படித்த ஆகம விதிப்படி படித்த நபர்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு. இது ரிலேட்டடாக நீதிபதி சொக்கலிங்கம் குழு வந்து ஏற்கனவே தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு இன்னும் காலதாமதமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த நியமனம் பண்ணிக்கலாம், எப்படி நியமனம் பண்ணிக்கலாம், ஆனால் தலைமை அர்ச்சகர்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். அதுக்கு இவங்களுக்கு இந்த கோயிலில் இந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்க எலிஜிபிளான கேட்டகரியில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லணும். அப்போது அந்த கோயிலுக்கான ஆகமும்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஆகமத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இருக்கக்கூடிய எல்லா ஆகமங்களுமே அந்த அர்ச்சகருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த கோயிலுக்கு குறிப்பிட்ட கோயிலுக்கு உரிய ஆகமம் மட்டும் படிச்சிருந்தாலே அவர் அந்த கோயிலில் அர்ச்சகராக நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. அப்போது தமிழ்நாட்டில் நிறையா கோயில்களில் ஆகம விதிப்படியே கட்டப்படாத கோயில்கள் இருக்குங்கிறாங்க. அப்போ ஆகம விதிப்படி கட்டப்படாத கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கையாக கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆகம விதிப்படியே கட்டப்படாத கோயில்கள் இருக்குல்ல அங்கே எல்லா சாதியினருமே அங்கே அர்ச்சகராக முடியும். அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே ஆகம அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு விளையாடக்கூடிய பெரிய மனிதர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலிமா நம்ம இதை பயன்படுத்திக்கிறதுக்கான பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லா சாதியினரும் அர்ச்சகராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகமம் படிச்சுட்டு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கோயிலே ஆகம படி கட்டலை அப்படின்னா இவன் ஆகமத்தை எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கரெக்டாக வந்து வரக்கூடிய மக்களுக்கும் சாமிக்கு இடையில கனெக்ஷனை மட்டும் உண்டாக்கி விட்டுட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு அர்ச்சகருடைய வேலை. இந்த வேலையை சிறப்பாக செய்ய, இந்த அடிப்படையான விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய பூசாரிகளும் அர்ச்சகர்களும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சாங்க அப்படின்னாலே எல்லா மக்களுமே கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்திக்கலாம். ஏன் எல்லாரும் கோயிலுக்கு வெளியில் நின்று சாமி கும்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு பீரியடில் கோயிலுக்குள்ளேயே விடலை, நீங்களாம் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் வெளியிலே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த கோயிலுக்கு வெளியில் வச்சு நோண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூம்பு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே இருந்து தான் வெளியிலிருந்து சாமியை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, சாமியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால தான் என்னவோ படிப்பு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்த நிறையா மனிதர்களை நம்பி மக்கள் வந்து வெவ்வேறு திசைகளில் பயணிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் கடந்த கால வரலாறு. அது மறுத்தாலும் எதிர்த்தாலும் அதுதான் உண்மை. அப்போது இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு. இன்றைக்கி வந்து
ஆளக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி வந்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், தமிழில் அர்ச்சனை செய்யப்படுங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீதிபதி சொக்கலிங்கம் குழு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏ கே ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகம விதிப்படி இல்லாத கோயில்கள் தமிழ்நாட்டில் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கிடச்சது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்து கோயில்கள்லேயுமே அர்ச்சகர்கள் எல்லா சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இதை அடுத்து ஒரு ஆண்டுக்குள்ளே அறநிலையத்துறை செஞ்சாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தெரிச்சு ஓடும். அப்போது அனைத்து சாதிகளும் அர்ச்சகராவாங்க, நம்மளுடைய அண்ணனும் நம்மளுடைய தம்பியும் நம்முடைய சகோதரனும் தான் அங்கே அர்ச்சகராக உட்காந்துருப்பாங்க. அவங்க நம்முடைய கையை தொட்டு திருநீரை மகிழ்ச்சியாக கொடுப்பாங்க. நம்மளும் இறைவன் அருளால் சந்தோஷமாக அதை வாங்கி நெத்தியில் பூசிட்டு வந்துடலாம். சாம்பல் தானங்க திருநீர். யார் எந்த மதத்தை யார் ஃபாலோ பண்ணால் என்ன, அள்ளி வந்து நெத்தியில் வந்து மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய மனசு, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி கொடுக்குறாங்கன்னா அந்த திருநீரை குங்குமத்தை சந்தோஷமாக வாங்கி நெத்தியில் பூசிட்டு வரலாம். அப்படிப்பட்ட காலம் தமிழ்நாட்டில் வரும். அந்த நாளை எதிர்நோக்கி தமிழகம் பயணப்படும். இதைத்தான் பெரியார் வந்து ஆசைப்பட்டார், எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு. அப்போது இன்றைக்கி நான் சொன்னது வந்து பெரியாரை சுற்றி வந்து தமிழ்நாடு அரசியல் களம் வந்து நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது சொன்னது உண்மையாயிடுச்சா? இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம், ஆளுநர் கதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னென்னா சீமானும் ஹச்சு ராஜாவும், நான் ஒரு பக்கம் தனியாக போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு பக்கம் தனியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்ல வந்து ஐயா பெரியார் அப்படின்றாரு, அதுக்கப்புறம் அண்ணா அப்படின்றாரு, அதுக்கப்புறம் திராவிடன்றாரு, இப்போ என்னடானா தமிழ் தேசியம் பக்கம் போய் நிற்கிறார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தையும் மாற்றி பயணிக்கக்கூடிய பாதையில் பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி நடை போடணும் அப்படிங்கிற நினப்போட பயணிக்கக்கூடியவர் தான் சீமான். ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாமே அவர் பொய்யும் புரட்டும் ஆமக்கறி அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னதுனால தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். ஏன்னா உண்மையை எவ்வளோ காலம் மறைக்க முடியும்? அப்போது இளைஞர்கள் வெவ்வேறு அவங்களுடைய பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் விஷயம் புரியாத இளைஞர்கள் மட்டும் சீமான் பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் உண்மை அறிந்து அவங்கவுங்களுடைய பாதையில் பயணிப்பாங்க. அப்படி இல்லாட்டி சீமானுடைய கொள்கைகளையே ஏற்றுக்கிட்டு கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து நமக்கு கிடையாது. அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா அச்சுராஜாவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. யார், நம்ம காரக்குடி நம்ம நண்பர். இப்போ என்னென்னா அச்சுராஜா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார், சீமானோடு இணைந்து செயல்பட தயார் அப்படின்னு. என்னப்பா ஆரம்பத்தில் சொன்னியே கலவாணி படம் ஞாபகம் வருது அப்படின்னு. அது வந்து டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு, அதனால் கலவாணி படம் ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு முட்டந்தலைக்கும் முனகாலுக்கும் முடிச்சு போடக்கூடாது, அது தப்பான விஷயம். ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டினுடைய ஆரோக்கியத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள். அச்சராஜா மாதிரியான உத்தமர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை. செந்தமிழன் சீமார் மாதிரியான ஆட்கள்லாம் காது கேட்காத நபர்களுக்கும் அவர் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவர், ஏன்னா அவர் கத்தி கத்தி பேசுவார். அப்போ காது கேட்காத நபர்களுக்கு எளிமையாக போய் ஒரு கருத்துக்கள் போய் சேருது. அப்படி இருக்கும்போது வந்து மைக்கே இல்லாட்டி கூட தலைவர் வந்து பக்கத்தில் வந்து கத்துற மாதிரி இருக்கும். அப்போ அந்தளவுக்கு சத்தம் போட்டு பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் இல்லைல்ல. ஒரு காலத்தில் வைகோ இருந்தார், இன்றைக்கி அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவருடைய மகன் துறை வைக்க வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆளுநருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம்லாம் நடத்துகிறாரு. அது ஒரு பக்கம், அந்த பக்கம்லாம் நம்ம போக வேண்டாம். இப்போ என்ன விஷயம்னா, இப்போது அச்சுராஜானே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம செந்தமிழன் சீமானவர்களோடு இணைந்து பயணிக்க தயார். ஆனால் அவருடைய கொள்கைகளை அவர் மாற்றிக்கணும். ஏற்கனவே அவர் கொள்கைகளை மாற்றிக்கிட்டு தான் இருக்கார், அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு அவர் வந்தார் அப்படின்னா சீமானோடு கூட்டு சேர்ந்து நான் செயல்பட தயார்னு சொல்லிட்டு அச்சுராஜா சொல்லியிருக்கார். ஏற்கனவே பாஜகவால் மூத்த நிர்வாகி அப்படிங்கிற பேர் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. அவருக்கு பெரிய அளவில் பட்டமோ பதவிகளோ கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தியும் அவருக்கு இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் செய்தி வாரி வாரி கொடுக்குற வள்ளல் தான் அச்சுராஜா. அவர் மாதிரியான ஒரு நியூஸ் மெட்டீரியல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு கிடைக்காது. அப்போது அப்பேற்பட்ட உத்தமராக இருக்கக்கூடிய நம்ம அச்சுராஜா அண்ணனோட சேர்ந்து கைகோர்க்கணும் அப்படின்னு அவரே அழைப்பு கொடுத்துருக்கார். இதை சீமான் ஏற்பாரா ஏற்க மாட்டாரா அப்படிங்கிறதும் இன்றைக்கி தேதிக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இதெல்லாம் ஹாட் டாபிக், இதெல்லாம் நடக்குமா பிரசாத் அப்படின்னு கேட்டால், அதான் சொல்லிட்டேனே நான் ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு.
அந்த அந்த படம் நல்ல படம் தான், ஆனால் ஓடிச்சா ஓடலையா, இனிமே மறுபடி திரையிட்டா அது ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த டாபிக்லாம் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படிங்கிறது பெரியாரை சுற்றி தான் நகருது. பெரியார்லேருந்து தொடங்கினவங்க, பெரியாரை எதிர்க்கக்கூடியவங்க, பெரியாருடைய உடையான கருப்பு உடையை பற்றி பேசுகிறவங்க, பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த மேட்ரு, பெரியாருடைய தத்துவமான அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி பெரியாரை சுற்றி நகன்றிருக்கு கருத்துக்களம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.